இளைஞனை தாக்கி பணம் உள்ளிட்ட 10 லட்சம் பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்த 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்றை இலங்கையுடைய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் இலங்கையின் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த 6 பேர் கொண்ட கும்பலையும் விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளைஞர் ஒருவரை தொலைபேசியில் அழைத்த கும்பல் அந்த இளைஞர் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவரை தாக்கி அந்த இளைஞரிடமிருந்த 4 பவுன் செயின், செல்போன் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த கொள்ளையில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த இளைஞரிடமிருந்து கொள்ளையடித்த தங்கத்தை வவுனியாவில் உள்ள ஒரு நகைக்கடையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தங்கக்கடையின் உரிமையாளரும் தங்கத்தை வாங்கி உருக்கிக் கொண்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லியோ ட்ரெய்லர் ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் இப்பயே மில்லியன் கணக்கான வியூஸும் தாண்டிருச்சு. தளபதி ரசிகர்கள் எல்லாமே லியோ 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 ஒரே லியோ ஃபீவரா இருந்துச்சு. லியோ ஃபீவருக்கு இன்னுமே ஹைப் கொடுக்குற மாதிரி ட்ரெய்லரும் வந்திருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல தளபதி 2 வேடத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் பார்த்தா தோணுச்சு. ஒன்னு பார்த்தி அப்படிங்கிற கேரக்டர், இன்னொன்னு லியோ. ஆனா அது கிடையாது, அது ஒரே விஜய் தான். ஆனா அப்படி கிடையாது, தளபதியை தான் ரெண்டையுமே பண்ணிட்டு பாஸ்ட்ல அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்த மாதிரியும் பெரிய ட்ரீட்டும் இருக்கு. லாஸ்ட் வீக்ல பேடேஸ் அப்படிங்கிற லியோவுடைய சாங்குமே வந்துருச்சு. இந்த சாங்க விஷ்ணு அட்வன் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. இந்த லிரிக்ஸ்லயுமே வந்து தளபதி பத்தியும் அந்த படங்கள்ல நிறைய ஹிண்ட்டுமே கொடுத்திருந்தாங்க. இந்த பேடேஸ் லிரிக்ஸ் வீடியோ இப்ப வரைக்குமே 20 மில்லியன் வியூஸையுமே பெற்றிருக்கு. இந்த லியோ ஃபீவர் எல்லாமே அப்படி இருக்கு. லியோவை தாண்டி என்னென்ன சினிமா இந்த வீக்குள்ள நம்ம வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் சந்திரமுகி 2 அண்ட் இறைவன் ரெண்டுமே ஒரே டேல ரிலீஸ் ஆச்சு நமக்கு தெரியும். ஆனா இந்த ரெண்டு படத்துக்குமே சுத்தி பார்த்தோம்னா நமக்கு ஓவரால ஒரு பெரிய ரிவ்யூ கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் நெட்டிசன் எல்லாம் கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய மீம்ஸா இருக்கட்டும், நிறைய ட்ரோல் வீடியோவாஸா இருக்கட்டும், சந்திரமுகி 2 வந்து சந்திரமுகி அளவுக்கு இல்ல. கீரவாணியுடைய மியூசிக் ஓகே, என் வடிவேல் சார் காமெடி கூட கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிபீட்டோ, கதை வந்து சந்திரமுகி மாதிரி கொஞ்சம் கூட இல்ல அப்படிங்கறதும் நெட்டிசன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இறைவன் ஜெயம் ரவிட இறைவன் படம் கூட எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். இது ரெண்டையுமே தாண்டி அடுத்து சித்தார்த்துடைய ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தா. இந்த சித்தா திரைப்படம் வந்து சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த ஒரு அளப்பறையுமே இல்லாம மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்று இன்னைக்கு வரைக்குமே வெற்றியா ஓடி இருக்கு இந்த சித்தா திரைப்படம். சித்தார்த்துடைய பெரிய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு சிறுவர்களுக்கான ஒரு அபியூஸ், குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்ப வரைக்குமே மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை இந்த சித்தா திரைப்படம் பெற்றிருக்கு. சித்தார்த் வந்து கன்னட மாநிலத்துக்கு ப்ரமோஷனுக்காக போயிருந்த இடத்துல அங்கேயுமே சித்தார்த்துக்கு பல பிரச்சனைகள் வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவாவும் அண்ட் எதிர்ப்பையும் தெரிவிச்சு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து நம்ம தலைவர் 170வது படத்துல வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இணைஞ்சிருக்காங்க. அந்த அப்டேட்டுமே லாஸ்ட் வீக்ல நமக்கு வந்திருந்துச்சு. ஞானவேலோட படத்தை இயக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா படத்துடைய டைட்டில் சம்பந்தமா நமக்கு எதுவுமே வரல. லாஸ்ட் வீக் சென்னையில ஷூட் கூட ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் இதை பத்தி என்ன அப்டேட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப கருத்துள்ள ஒரு பொழுதுபோக்கான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜெயிலர் படத்தை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த படத்துக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கான தொடர்ந்து அப்டேட்காகவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.